ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு நாடக நடிகன் தானு எனக்கு இன்னைக்கு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா எல்லா நாடக நடிகனும் மேலே கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடவே இல்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இல்லை இல்லை 58 வருஷமா இருக்கும் இந்த நாடக உலகத்தில். இந்த நாடகம்தான் எனக்கு முக்தாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல இன்ட்ரடக்ஷனை கொடுத்தது. அதனால் என்னை மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினச்சிதான் காத்திருந்தேன், கரெக்டாக கூப்பிட்டுட்டாங்க. காரணம், எனக்கு முகத்தை கொடுத்தது என் தந்தையும் தாயும் என் நாடக குழுவும். ஆனால் உலகம் முழுக்க எனக்கு முகவரியை கொடுத்தது பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற அந்த ஒரு படம் தாங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கும் எங்கே நான் ஊருக்கு போனாலும் இது நடித்தது 1983. அப்போ எனக்கு 33 வயசு. ஸோ கணக்கு போட்டு பாருங்க, இப்போ எத்தனை வயசுங்கிறது. இன்றைக்கும் அந்த பரீட்சைக்கு நேரமாச்சுக்குன்னு ஒரு தனி முந்திரை. முக்சா ஃபிலிம்ஸோட டாப் 3 ஃபிலிம்ஸ்னு சொன்னால் அந்த டாப் 3ல ஏதோ ஒரு ரேஞ்சில் அந்த பரீட்சைக்கு நேரமாச்சிருக்கு. அந்த வாய்ப்பை எனக்கு தைரியமாக கொடுத்த அந்த இரு சகோதரர்களும், அவர்கள் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. சம்டைம்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர்களை லாரல் ஹார்டின்னு கூப்பிடுவாங்க. அதனால் அவங்க காமெடி ஜோடி கிடையாது, லாரல் ஹார்டி வர் ஜீனியஸஸ். அதே மாதிரி சிக்கனமாக படம் எடுத்து படம் சுமாராக ஓடினாலும் லாபத்தை கண்ட ஒரே கம்பெனி முக்தா ஃபிலிம்ஸ் தான். அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் கீழ்வானம் சாரி இமயம் படம் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் வாகினியில். லஞ்ச் டைம் வருது, ஒரு பெரிய கும்பல் 100 பேர் இருக்காங்க. சிவாஜி சாருக்கு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கார் முக்தா சீனிவாசன். அங்கேருந்து ராமசாமி சார் குடு குடுன்னு ஓடி வந்தார். சீனோ இங்கே வாங்க கூப்பிட்டார், நான் இருந்தேன் பக்கத்தில். சரி, அவர் சொன்னது எவ்வளோ நல்ல விஷயங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் நமக்கு லாஸே வராது. லஞ்சுக்கு அப்புறமும் சிவாஜி சாருக்கு ஷூட்டிங் இருக்கு இல்லையா அப்படின்னாரு. அவன் இருக்கு, அவருக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குன்னு. இந்த 100 பேருக்கு ஒரு ஷாட் எடுத்தால் அவங்க அனுப்பிச்சிடலாம். அப்புறம் அவங்கள எதுக்குப்பா 6 மணி வரைக்கும் உட்கார வச்சுருந்துருக்கேன், தேவையா, வேஸ்ட்டு தானே. சிவாஜிக்கிட்டே கேளுன்னு சிவாஜிக்கிட்டே சொன்னார், சார் அந்த 100 பேருக்கு ஒரே ஒரு ஷார்ட் எடுத்தால் அவங்களை அனுப்பிச்சிடலாம், உங்களை லஞ்சுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா, தாராளமாக எடு, நீ ஏன் சக்ஸஸ் சார் படவான் இப்போ தான் புரியுறது எனக்குன்னார். அவர் கரெக்டாக அந்த 100 பேர் எடுத்துட்டு சிக்கனமாக எடுத்தார் படத்தை. 10 ரூபா செலவிக்கணும் அந்த படத்துக்குன்னா அவர் 12 ரூபா 15 ரூபா வரைக்கும் செலவிப்பார், ஆனால் கண்டிப்பாக 50 ரூபா செலவிக்க மாட்டார் தேவையில்லாத விஷயங்களுக்கு. அப்படி ஒரு ப்ரொடியூசர். நான் கிட்டத்தட்ட 10 படங்கள் நடிச்சிருக்கேன் அவருடைய படங்களை, பேரும் புகழும். அந்தமான் காதலியில் ஆரம்பித்தது, அதோ என்னுடைய நண்பர் பிரகாசம் இருக்கார், வாட் ஃபன் வி ஹே. அப்போ இந்த ரவி சுந்தர் இவங்களாம் சின்ன பசங்க, எங்களோட சுற்றுவாங்க ஜீப்பில். அந்தமான் காதலியிலேருந்து இன்று அவர்கள் எடுத்த வேதாந்த தேசிகர் படம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10-12 படத்துக்கு மேலே நடித்தவன் நான் ஒத்தங்கிறத பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். அன்பானவர், திட்டுறது கூட அன்பாக திட்டுவார். அவருடைய யூஷுவல் வார்த்தை, இது நல்ல நாளில் சொல்லக்கூடாது, பட் அவர் யூஷுவல் சொல்கிறது அன்பாக சொல்கிறது கூட டே ரொம்ப நன்னா எழுவப்பட்டடா நீ இன்னைக்கு அப்படின்னு அந்த வார்த்தை தான் அடிக்கடி வரும். ஸோ அவ்வளோ கேஷுவலாக நகைச்சுவையை மிக மிக ரசிக்கும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர். ஸோ சிம்லா ஸ்பெஷலில் சேகர் இருக்கச்சே சொல்லணும்னு நினச்சேன், அது அவருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த பிரதாப் போத்தனுக்கும் எஸ்வி சேகருக்கும் நடுவில் ஒரு தடவை என்னையும் கேட்டார் அந்த ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ நான் சிவாஜியோட நெஞ்சங்கள்ங்கிற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்ததால் என்னால் டேட் கொடுக்க முடியல. ஸோ எனக்கு வேறு ரோல் பண்ணேன் அதில். பட் அவர் அது வந்து ஒரு தப்பாகல, அடுத்தது எஸ்வி சேகர் அந்த ரோல் பண்ண போகிறான்னு உடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், மகேன் நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் டேட் இல்லைன்ட்டு, நான் சேகரை கொடுத்துருக்கேன்டா, அவனும் நாடகக்காரன் தான்டா, ஜாலியாக வந்து பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய நடிகர்களை பூரா ஒரு குடும்பமாக நடத்தின ஒரு அற்புதமான டைரக்டர் முக்தா சீனிவாசன். அண்ட் அவருக்கு சரியான ஒரு ராமராக அமைந்தார் ராமசாமி சார், மறக்கவே முடியாது. ராம லக்ஷ்மண ஜோடின்னா அவங்க தான் சொல்லணும். ஸோ அந்த குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி. இன்றும் என்னை உலகம் முழுக்க ஒரு நடிகன் என்று ஒப்புக்கொள்கிறார்கள், ஒரு குணசித்திர நடிகன் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என் நாடகத்திலிருந்து சினிமாவாக வந்த முக்தா ஃபிலிம்ஸ் எனக்கு அளித்த வாய்ப்பு, பரீட்சைக்கு நேரமாச்சு என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு விடைபடுகிறேன், ஏன்னா எனக்கு நாடகத்துக்கு நேரமாச்சு. அவ்வளோதான்.